அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஹிஜாப் அணிந்து வகுப்பறைக்குள் வருவதற்கான கட்டுப்பாடுகள் இது கர்நாடகத்தில் அமலில் இருந்தது. இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் இன்றைக்கி காலையில் தீர்ப்பு வந்திருக்குங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹிஜாப் அணிவது அப்படின்றது இட்ஸ் நாட் அ கம்பல்சரி ப்ராக்டிஸ், அதனால் யூனிஃபார்ம் அப்படின்னு கட்டுப்பாடுகள் கொண்டு வரும்போது அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இதுதான் வந்து மாண்புமிகு நீதியரசருடைய தீர்ப்புங்க. இப்போ வந்து இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ரைட், சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் முடிந்து என்ன தீர்ப்பு வருகிறதோ அது வரைக்கும் கர்நாடக நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் அமலில் இருக்கும். அன்லஸ் இந்த தீர்ப்பை வந்து ஒரு இடைக்கால தடை வாங்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வராத வரைக்கும் இதுதான் வந்து நடைமுறையில் இருக்க போகிறது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த தீர்ப்பு வந்த உடனேயே ஒரு சில ஊடகங்களும், இன்ஃபேக்ட் ஒரு சில சமூக ஆர்வலர்கள்ன்றவங்க, இந்த ஊடகவாதிகள்ன்றவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து இது இன்னாருக்கு செட் பேக், இது வந்து இன்னாருக்கு விக்டரி, இப்படிலாம் பேசுறது சமூக ஊடகங்கள் எழுதுறதுன்றதை பார்க்க முடியுதுங்க. இதுதான் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த விக்டரி செட் பேக் அப்படின்றத வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னா, யுத்தம். இப்போது உக்ரைன் ரஷ்யா ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை நடந்துட்டுருக்குங்க. ரஷ்யா வந்து கீவ் நகரை அந்த மொத்தமாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்கன்னா இது உக்ரைனுக்கு பெரிய செட் பேக், ரஷ்யாவுக்கு விக்டரி அப்படி சொல்லலாம். இல்லை அந்த கீவ் நகரத்தை வந்து ரஷ்யா கிட்டேருந்து இவங்க மீட்டுட்டாங்க உக்ரைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இது ரஷ்யாவுக்கு பெரிய செட் பேக், பின்னடைவு, உக்ரைனுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படி சொல்லலாம். அடுத்தது எங்கே இந்த செட் பேக் விக்டரின்றத உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், அரசியலில். இப்போது ஒரு கட்சியில் செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவர், அவர் வந்து வேணாங்க இனிமேல் இந்த அரசியலே தேவையில்லை, இந்த கட்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்தாலோ, இல்லை வேற கட்சிக்கு தாவினாலோ, அப்போ சொல்லலாம் இது இந்த கட்சிக்கு பெரிய செட்பேக், பின்னடைவு, இவங்களுக்கு வந்து பெரிய வெற்றி அப்படின்னு. ஏன்னா தேர்தல் அப்படின்ற யுத்தத்தை நோக்கி தான் அரசியல் எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தில் தான் செட்பேக் விக்டரின்னு சொல்லலாம். மற்றபடி கோர்ட்டு தீர்ப்பு வந்த உடனே இல்லை இவங்களுக்கு இது செட்பேக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அதுவும் இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவ் மேட்டரில் இந்த மாதிரியெல்லாம் பேசுறது எழுதுறதுன்றது பொறுப்பற்ற தன்மையின் உச்சம். ஆனால் இது தெரிஞ்சே கூட பல பேர் இது மாதிரி எழுதிட்டுருக்காங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, பிரச்சனையை பெருசாக்கணுன்றது கூட அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். இப்போது கோர்ட்டு குறிப்பிட்டிருக்க மாதிரி இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சக்திகள் இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குதுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பல வருஷங்களாக வந்து கர்நாடகத்தில் பள்ளிகளில் மாணவிகள் இப்படி தான் வந்துட்டுருக்காங்க, இப்போ என்னத்துக்கு திடீர்னு தடை பண்ணுறாங்க அப்படின்னா நியாயமான கேள்வியாக இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனையே ஒரு டிசம்பர் வாக்குலேருந்து தான் ஆரம்பிச்சிதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அந்த பள்ளி கல்லூரி நிர்வாகத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூலுக்கு உள்ளே வர வரைக்கும், அந்த கேம்பஸில் வர வரைக்கும் அவங்க அந்த ஹிஜாப் போட்டுட்ருப்பாங்க, வகுப்பறைக்குள்ளே வரும்போது அதை கட்டிடுவாங்க, ஆனால் இப்போ தான் வகுப்பறைக்குள்ளேயும் போடுவோம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்து அவங்க சொல்கிற வாதம். இதில் வந்து கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு சொல்கிறாங்க, அவங்க தான் இதை வந்து தூண்டி விடுறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டும் வந்திருக்கிறது. அப்போது திடீர்னு இந்த 4 மாதத்தில் நாங்கள் வகுப்பறைக்குள்ளும் அணிவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் எல்லாரும் அந்த மாதிரி சொல்லலை. இப்போது கோர்ட்டு சொல்லியிருக்க மாதிரி இது கம்பல்சரி ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, கோர்ட் வந்து தப்பாக இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க, இது வந்து கட்டாயம் அப்படின்னு உங்களுடைய வாதமாக இருந்தால் அப்போ எல்லா இடங்கள்லையும் இது கட்டாயன்றதை ஃபாலோ பண்ணியிருக்கணும்ல? இது ஒரு பெரிய கேள்வி. அண்டு இது வந்து வழக்கு நடந்துட்டுருக்கும் போதே ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. அந்த 5 மாநில தேர்தல் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இந்த கேஸை தள்ளி வைக்கணும்னு கூட சில பேர் பேசினதை நம்ம பார்த்தோங்க. என்ன காரணம், தேர்தலுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? இப்போது அந்த தேர்தலெலாம் முடிந்து விட்டது. அண்டு பாஜக 4 மாநிலங்களில் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பஞ்சாபில் காங்கிரஸ் துடை தெரியப்பட்டு அந்த தொடப்பம் சின்னமாக வச்சுருக்க ஆம் ஆத்மி கட்சி வந்து விட்டது. சரி, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஓயுமா அப்படின்னா, நான் அப்படி நினைக்கலைங்க. சில வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இதை இன்னும் பெருசாக்கணும், இந்த பிரச்சனையை அப்படியே லைவாக வச்சுட்ருக்கணும் அப்படின்றதுல தான் ஆர்வம் காட்டுவார்கள்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து வரப்போகிற சில மாநில தேர்தல்கள், இப்படி தேர்தலுக்கு தேர்தல் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதையே சில பேர் குறிக்கோளாக வச்சுருக்காங்களா அப்படின்ற சந்தேகமும் வரத்தான் செய்யுது.
இந்த ஷஹீன் பாக் யோசிச்சு பாருங்க, அந்த ஆன்டி சிஏஏ ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு அதே மாதிரி தான் சாலையில் உக்காந்துட்டு பிரச்சனை பண்ணாங்க. அதே மாதிரி தான் அந்த விவசாயிகள் போராட்டம்னு சொல்லிட்டு மாசக்கணக்கில் உக்காந்தாங்க. என்ன பிரச்சனைனா, ஒரு மாசா வந்து உக்காரும்போது நீங்கள் அவங்கள அங்கிருந்து வெளியேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அசம்பாவிதம் ஏதாவது நடக்கலாம். அதனால் அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்குது. கோர்ட்டு உத்தரவு போட்டாலுமே நாங்கள் அவங்க காலி பண்ண மாட்டோம்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆனால் இந்த விவசாயிகள் பிரச்சனை யூபி எலெக்ஷனில் எந்த விதமான இம்பாக்டையும் ஏற்படுத்தவில்லை. அதே மாதிரி தான் இந்த ஆன்டி சிஏஏ ப்ரொட்டஸ்ட் அப்படின்றதும் யூபியில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை, ஆர் எதிர்கட்சிகளுக்கு பெரிய அனுகூலத்தை தரவில்லை அப்படின்னும் போது இதை வந்து ஸ்ட்ராட்டஜி அவங்க ரீதிங்க் பண்ண வேண்டிய நேரம். போராட்டங்கள் மூலமாக மட்டும் நம்ம வந்து மக்கள் மனசில் நம்பிக்கையை உருவாக்கலாம்னு நினச்சாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. பட் அவங்களுக்கு வேற வழி எதுவும் தெரியலன்னு தான் சொல்லணும். அதனால தான் இப்படி போராட்டங்களையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. இன்னும் தீர்ப்பை விமர்சிப்பது நமது நோக்கம் இல்லை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை இதை வந்து இப்படியா அப்படியான்னு இன்டர்பிரட் பண்ணுங்கன்னு கோர்ட்டுக்கிட்ட விடுவதுன்றதில் எனக்கு சம்மதம் இல்லை. சரிங்க, அப்போ வந்து கோர்ட்டு சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னா, கோர்ட்டு சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றது என்னுடைய கருத்து கிடையாது. கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகாதீங்கோ, இதுதான் நான் சொல்ல வருது. அப்போ கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்கன்னா என்ன அர்த்தம்னா, மதம் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம்ங்க, இதை வந்து பொதுவில் கொண்டு வந்து கலக்காதீங்க, இதைத்தான் நான் சொல்கிறது. இப்போ இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கின கான்ஸ்டியூஷனில் வந்து அந்த செக்யுலர் சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தைகள் கிடையாதுங்க. அதுக்கப்புறமா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சேர்த்தது தான் அந்த ரெண்டு வார்த்தைகளும். இந்த செக்குலர் அப்படின்ற கான்செப்டே உருவான நாடுகள் ஒரே மதம் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள். அங்கேயும் அந்த செக்குலரிசத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சர்ச் அது வந்து அரசு நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. அரசாங்கம்ன்றது தனி, சர்ச்சுன்றது தனி. இவங்க வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கோ அப்படி சட்டம் போடுங்கோ இப்படிலாம் வந்து டே டு டே கவர்னன்ஸில் தலையிடக்கூடாது அப்படின்றத தான் செக்யூலரிசம் அப்படின்ற கொள்கையாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்தியா மாதிரி பல்வேறு மதங்கள் எல்லாமே வந்து ஒற்றுமையோடு இருந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் இந்த செக்யூலரிசம்னா என்னன்றதை சரியான அர்த்தத்தை புரிஞ்சிக்காமல் ஆளாளுக்கு ஒரு மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிட்டு அதை வந்து அரசியல் சட்டத்தில் கொண்டு வந்து திணிச்சு அண்ட் அந்த மதச்சார்பற்ற தன்மை அப்படின்றதுக்கு அப்படியே நேர்மாறாக பல பேர் கொள்கைகளாக வச்சுட்டு நடந்துட்டு வரும்போது தான் இந்த பிரச்சனைகளே வந்து பெருசாகுதுங்க. இப்போ மதச்சார்பற்ற அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, நீங்கள் உங்கள் மதம் அப்படின்றதெல்லாம் தனிப்பட்டது வச்சுக்கோங்க. சட்டத்துக்கு முன்னாடி வந்தாச்சுன்னா எல்லாரும் சமம், இப்படித்தானுங்க மதச்சார்பற்றன்னா நமக்கு புரியுது. ஆனால் அதை விட்டுட்டு இருங்க இருங்க, இது உங்கள் மதம் என்ன, உங்கள் மதம் என்ன, உங்கள் மதம் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தர் மதத்தையும் பார்த்து அதுக்கப்புறமா முடிவெடுக்கணும்னா அப்புறம் இது எப்படி மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு இந்த வகுப்பறைக்குள்ள ஹிஜாப் அணிந்து வருவதற்கு கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. இதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பாருங்கள் இது வந்து அவங்களுடைய பழக்க வழக்கம், மத சம்பந்தமான விஷயம், இது வந்து அவங்களுடைய மத உரிமைகளில் தலையிடுகிறது, இதிலெல்லாம் வந்து அரசாங்கம் குறுக்கீடு செய்யக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய வாதமாக இருந்தது. லாஜிக்கல் அண்டு வேலிட் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கும்போது தான் இவங்களுடைய உண்மையான லட்சணம் என்ன அப்படின்றது புரியுதுங்க. சபரிமலையில் குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடுகள் காலங்காலமாக இருந்துட்டு வருது. அதை எதிர்த்து சில பேர் வந்து இல்லை எல்லா வயதுடைய பெண்களும் போகணும் அப்படின்னு குரல் எழுப்பினப்போ, இந்த மத உரிமைகளில் தலையிடக்கூடாது அப்படின்னு கோஷம் போட்டவங்கள்லாம் பெண்கள் நுழைவதற்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு கோஷம் போட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்போ எப்படிங்க இது, இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது மத சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாதா? ஒன்று, மதத்தில் அரசு நுழையக்கூடாது, சட்டம் நுழையக்கூடாதுன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரே மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும். அதனால் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் இவங்க தான் வந்து நாங்கள் சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியாதிகள் அப்படி சரி ஊடகவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த தீர்ப்பு வந்த பிறகும் நாங்கள் வந்து இதை ஒத்துக்க மாட்டோம், ஹிஜாப் அணிந்து தான் நாங்கள் பள்ளிக்கு செல்வோம் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியுமா? அதுலேயும் பரீட்சை வர நேரம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த மாதிரி ஹிஜாபோடு வந்தீங்கன்னா பரீட்சை எழுத முடியாதுன்னா, இல்லை இல்லை எங்களுக்கு வந்து
ஹிஜாப் தான் முக்கியம், பரீட்சை முக்கியம் இல்லை அப்படின்னு சில மாணவர்கள் சொன்னதையும் இன்றைக்கி நம்ம ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சுதுங்க. அண்டு இந்த தடையை கட்டுப்பாடுகளை, தடைன்னு கூட சொல்ல முடியாது, கட்டுப்பாடுகளை எதிர்த்து குரல் கொடுக்குறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க நீங்கள் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுனால அவங்களுடைய கல்வி பாழாகிறது அப்படின்னு. சரி, அப்போ வந்து கோர்ட்டு உத்தரவுன்னு வந்தாச்சுன்னா அதை யாரும் மீற முடியாது, இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அங்கே தீர்ப்பு வர வரைக்கும் உங்கள் படிப்பு பாழாயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே மனசு இல்லையே, என்ன காரணம்? ஆக இவங்களுடைய நோக்கம் அப்படின்றது அந்த பாரம்பரியம், கலாச்சாரம், இல்லைன்னா குழந்தைகள் படிப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அரசியல் ஆதாயம், நாட்டில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், மக்கள் அமைதியாக இருக்கக்கூடாது, மக்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கணும், மதங்களுக்குள்ள மோதலை உருவாக்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கமாக தெரியுது. இந்த மாதிரி கோஷம் போடுகிற போராளிகள், ஊடகவாதிகள்னு சொல்லிக்கினு, அவங்கெல்லாம் அமைதியாக இருந்தாலே இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இவங்க தான் இதை பெருசாக்கி தூண்டி விடுறது அரசியல் நோக்கங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் ஆதாயங்களுக்காக. சட்டம் அதுதாங்க வந்து சுப்ரீம், அரசியல் சட்டம், அதுக்கு மீறி எதுவும் இல்லை. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியல் சட்டத்தை கொடுக்கும்போது இந்த அரசியல் சட்டம் தான் எல்லாத்துக்கும் மேலே உச்சம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் இன்றைக்கி அந்த அரசியல் சட்டத்தின்படி வருகின்ற தீர்ப்புகள், நீதிமன்றங்களுடைய உத்தரவுகள் இதையே நம்ம மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம அரசியல் சட்டத்தையே அவமதிக்கிற மாதிரி இல்லையாது. அரசியல் சட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நாடுன்ற அமைப்பே கிடையாது. இந்த அரசியல் சட்டம் தான் நமக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்றத கொடுக்குது. அப்போது அந்த அரசியல் சட்டம் கொடுக்குற அடிப்படை உரிமைகள் எனக்கு வேணும், ஆனால் அந்த அரசியல் சட்டத்தின்படி நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்தா நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னா, இது எப்படிங்க? இது இந்த பிரச்சனை இத்தோட முடிவடையுமா அப்படின்னா நிச்சயமாக முடிவடையாது. ஏன்னா வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அரசியல் கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து இது அவ்வளோ சுலபத்தில் விட்டுட மாட்டாங்க. சொன்ன மாதிரி அடுத்து வருகின்ற மாநில தேர்தல்கள்யாவது ஏதாவது ஆதாயம் பார்க்கலாமா அப்படின்னு. ஆனால் மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு, இல்லைங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க அரசியல் கட்சிகள், நாங்கள் வந்து உங்களுடைய இந்த பொலிட்டிக்கல் கேம்ஸ் இதுக்கு பலியாவதற்கு விரும்பவில்லை அப்படின்னு முடிவெடுத்தால் மட்டும்தான் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் அதற்கு யார் தயாராக இருக்காங்க, அதுதான் கேள்வி. தீர்ப்பில் ஏற்பு இல்லாதவர்கள் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா ரைட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் போடணும், அது என்ன தீர்ப்பு வருதோ அது வரைக்கும் காத்திருப்போம். இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு, இது வந்து பார்த்தீங்களா இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கோ அவங்க வந்து தோக்குத்துட்டாங்கோ அப்படின்றது, அந்த ஒரு பெர்சிக்யூஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத மக்கள் மனசில் விதைக்கணும். இது மூலமாக மக்களை அப்படி பிளவுபடுத்தணும். கடைசி வரைக்கும் வந்து சிறுபான்மையினரை, பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணினே இருக்காங்க, அவங்கள டார்ச்சர் பண்ணினே இருக்காங்க இப்படின்ற மாதிரி மனநிலையிலேயே வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்களா நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு ஓட்டு அறுவடை பண்ணணும் இப்படின்னே ஒரு சில கட்சிகள் நினச்சிட்ருக்காங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே தான், பெரும்பான்மையினரும் சரி சிறுபான்மையினரும் சரி, நான் ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்த மக்களும் இவங்களுடைய கேம் பிளானை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் தான் உங்களுக்கு நல்லது பண்ணுறோம். இங்கே கூட சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நாங்கள் தான் சிறுபான்மையினருக்கு அரண், சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு நாங்கள் மட்டும்தான் வாங்க. நான் அடிக்கடி எதான் கேட்குறேன், பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்கிறீங்களே, யார்கிட்டேருந்து பாதுகாப்பு அதை மட்டும் சொல்லுங்கள். இன்றைக்காவது நம்ம கேட்டுக்கிறோமா? இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்காததுனால தான் இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவே அப்படியே மனசில் புதஞ்சு போயிருக்குது எல்லாருக்கும். எல்லா மக்களும் ஒன்று தாங்க. இதில் சிறுபான்மை பெரும்பான்மை இப்படி பிரித்து பிரித்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் அவசியம் இருக்குது. ஏன் நம்ம முன்னாள் பிரதமர் மாண்புமிகு மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லலையா, இந்த நாட்டு வளங்களில் முஸ்லீம்களுக்கு சிறுபான்மையினருக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு. இதே வேற யாராவது பாஜகலேருந்து ஒரு பிரதமர் பெரும்பான்மையினருக்குத்தான் முன்னுரிமைன்னு சொல்லியிருந்தால் சும்மா விட்டுருப்பாங்களா இவங்க? என்ன மாதிரியான கோஷம் வலுத்திருக்கும் காங்கிரஸ் கட்சியிலேருந்தும் எதிர்கட்சிகள்லேருந்தும்? இதெல்லாம் கால்குலேட்டட் மூவ். உண்மையில் சிறுபான்மையினருக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அசாதுதீன் ஓவைசி அதைத்தான் சொல்கிறாரு. ஏன்னா காலத்துக்கும் வந்து நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுற மிஷினாகவே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? என்ன பண்ணீங்க நீங்கள் எங்களுக்கு ஆக்சுவலாக? எல்லாம் வாயில் தான் வடை சுட்டுனுக்கிறீங்க. சிறுபான்மையினருக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணலை. எங்களுடைய கல்வி நிலை அப்படியே தான் இருக்குது, எங்களுக்குள்ளே இருக்க ஏழ்மை அப்படியே தான் இருக்குது, எங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணலை,
சும்மாவானா மெர்சல் காமிச்சின் மெர்சல் காமிச்சின்னு பார்த்தீங்களா, நான் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை மட்டும் வாங்கின்னு நீங்கள் வந்து அனுபவிச்சிட்ருக்கீங்க. இப்படி பேசுறதுனால தான் அசாதுதீன் ஓவைசி அவர்களை கண்டாலே எதிர்கட்சிகள் அத்தனை பேர்த்துக்கும் எரிச்சலாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாஜகவுக்கு ஒரு கட்சி எதிரி கட்சி அப்படின்னா அப்போ எதிர்கட்சிகள் எல்லாமே அவங்களோட நட்பாதனம் இருக்கணும். இப்போ பாஜகவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எதிரிங்க, ரைட், எதிர்கட்சி. அப்போது எதிர்கட்சிகள் எல்லாம் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஆதரவாக தானே இருக்காங்க. அப்போது அசாதுதீன் ஓவைசியோட ஏஎம்ஐஎம் கட்சி பாஜகவுக்கு எதிர்கட்சின்னு போது அப்போது அந்த ஓவைசி கட்சியோட மட்டும் ஏன் எந்த எதிர்கட்சியும் ஒத்து போக மாட்டேன்றாங்க? என்ன, இந்த எதிர்கட்சிகள்லாம் சிறுபான்மையினரை எப்படி ஓட்டு வங்கியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் பளிச்சு பளிச்சுன்னு எடுத்து சொல்கிறார். அதனால தான் அவரை கண்டா இவங்களுக்கு ஆவலை. இதுலேருந்தே எதிர்கட்சிகளுடைய உண்மையான லட்சணம் என்னன்னு புரியலையா நமக்கு? சரி நண்பர்களே, இந்த போலி மதச்சார்பற்ற தன்மையை ஃபாலோ பண்ணுகிற அரசியல் கட்சிகள் எப்படி வந்து மதச்சார்பின்மை அப்படின்றத தங்களுக்கு வசதியாக அதை திருச்சி வச்சுக்கின்னு மக்களை பிளவுபடுத்தி அந்த நாலு காளைகளை முட்டை விட்டு ரத்தம் குடித்து பாருங்கள் ஒரு சிங்கம், அந்த மாதிரி அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் அப்படின்றத நாம் புரிஞ்சிக்காத வரைக்கும் இதுக்கெல்லாம் விடிவு காலமே கிடையாது. மீண்டும் அடுத்த போல் சந்திப்போம். வணக்கம்.